போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 85 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து டீச் பண்ண போகிறாங்க. ஸோ சங்கர் ஐஏஎஸ் அகாடமி சென்னை, ஓகேங்களா? ஸோ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சங்கர் ஐஏஎஸ் அகாடமி ப்ளஸ் மத்திய சமூக நீதி அமைப்புடன் இணைந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் எப்படி, ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ கண்டிப்பாக வந்து 85 பேருக்கு ஃப்ரீ எஜுகேஷன்னும்போது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் யாரோ ஒரு மாணவருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆக தான் போகுது. அதாவது நீங்கள் ஐஏஎஸ் அதாவது யூபிஎஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி எனக்கு வந்து நான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 மாணவர்களுக்கும், டிஎன்பிஎஸ்சி வந்து 35 மாணவர்களுக்கும், மொத்தம் 85 மாணவர்களுக்கு வந்து ஃப்ரீயாக தரப்போகிறாங்க. ஸோ இது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சங்கர் ஐஏஎஸ் அகாடமி வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீ ஐஏஎஸ் கோச்சிங்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது மார்ச் 10 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற டேட் வந்து லாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஸோ மார்ச் 10 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிடணும். சங்கர் ஐஏஎஸ் அகாடமி இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஃப்ரீ ஐஏஎஸ் கோச்சிங் சொல்லிட்டு ஒரு பேஜ், அதாவது ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது மாணவனோட குடும்ப வருமானம் வந்து 800,000 அதிகமாக இருக்கக்கூடாது. அதாவது 800,000 கண்டிப்பாக யாருக்கும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக அதிகம் அவ்வளோ அதிகமாக இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ ஏழை எளிய மாணவர்களுக்காக தான் வந்து இதை கொண்டு வராங்க. ஸோ 800,000 அதிகமாக இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதாவது மாத வருட வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 800,000 வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 மற்றும் 12, அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி முடித்தது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரிஜினலாக கரெக்டாக நீங்கள் வந்து வச்சுருக்கீங்களா சொல்லிவிட்டு எக்ஸாம், இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வந்து ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ண போகிறாங்க மார்ச் 19. ஸோ மார்ச் 19 வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த எக்ஸாமில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க, அதாவது செலக்ட் ஆகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000, அது வந்து ஒரு 10,000 பேர் வந்து ஒரு இந்த எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 84 அது 85 மெம்பர்ஸை மட்டும் 1:4 ரேஷியோ இல்லை 1:5 ரேஷியோ எப்படி கவுன்சிலிங் கூப்பிடுவாங்களோ அதே மாதிரி தான் வந்து இவங்களும் கூப்பிடுவாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சு யூபிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 பேரும், 35 பேர் டிஎன்பிஎஸ்சிக்கும் ஜாயின் பண்ணி ஃப்ரீயாக வந்து எஜுகேஷன் தரப்போகிறாங்க. ஸோ அவங்க ஜாப் வாங்குற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன். ஸோ கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரோ ஒரு மாணவர்களுக்கு கண்டிப்பாக இதை யூஸ் ஆகலாம், ஓகேங்களா? ஃப்ரீ எஜுகேஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய அகாடமி ப்ரைவேட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆகாஷ் அகாடமி கூட வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ டாப் ஐஏஎஸ் அகாடமி அவங்களும் ஃப்ரீ எஜுகேஷன் தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல அகாடமிகள் தருவாங்க. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு.